அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நல்ல அற்புதமான நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாக இருக்க ஆண்டவரது பெயரால் உங்களை வாழ்த்துகின்றேன். திங்கட்கிழமை இந்த நாள் தொட்டு இனி வருகின்ற நாட்களிலே மக்கபெயர் நூலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு சில பகுதிகள் இறை வார்த்தையாக தரப்பட்டிருக்கின்றது. நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை மக்கபெயர் முதலாவது புத்தகத்தினுடைய முதலாவது அதிகாரத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தைகளை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்போம். இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது. மக்கபெயர் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 10-15, 41-43, 54-57 மற்றும் 62-64 முடிய. மன்னர் அந்தியோக்கின் மகன் அந்தியோக்கு எப்பிபான் ஆவான். முன்பு ரோமையில் பிணை கைதியாக இருந்த அவன் கிரேக்க பேரரசின் 137 ஆட்சி செய்ய தொடங்கினான். அக்காலத்தில் இஸ்ரேலில் தீ நெறியாளர் சிலர் தோன்றி, வாருங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கும் வேற்றினத்தாரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம், ஏனெனில் நாம் அவர்களை விட்டு பிரிந்ததிலிருந்து நமக்கு பலவகை கேடுகள் நேர்ந்துள்ளன என்று கூறி மக்கள் அனைவரையும் தவறான வழியில் செல்ல தூண்டினர். இது அவர்களுக்கு ஏற்புடையதாய் இருந்தது. உடனே மக்களுள் சிலர் ஆர்வத்தோடு மன்னனிடம் சென்றனர். அவர்கள் கேட்டதற்கு இணங்க வேற்றினத்தாரின் விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவன் அவர்களுக்கு உரிமை அளித்தான். வேற்றினத்தாருடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப அவர்கள் எருசலேமில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று ஏற்படுத்தினார்கள். விருத்த சேதனத்தின் அடையாளத்தை மறைத்து தூய உடன்படிக்கையை விட்டுவிட்டு வேற்றினத்தாரோடு கலந்து எல்லா வகை தீமைகளையும் செய்தார்கள். எல்லாரும் ஒரே மக்களினமாய் இருக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும் என்றும் அந்தியோக்கு மன்னன் தன் பேரரசு முழுவதிலும் ஆணை பிறப்பித்தான். மன்னனின் கட்டளைப்படி நடக்க பிற இனத்தார் அனைவரும் இசைந்தனர். இஸ்ரேலருள் பலர் மன்னனுடைய வழிபாட்டு முறைகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டனர். சிலைகளுக்கு பலியிட்டனர். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தினர். 145 கிஸ்லேவு மாதம் 15 அந்தியோக்கும் அவனுடைய ஆள்களும் பலிபீடத்தின் மேல் நடுங்க வைக்கும் தீட்டை நிறுவினார்கள். யூதேயாவின் நகரங்களெங்கும் சிலை வழிபாட்டுக்கான பீடங்களை கட்டினார்கள். வீட்டு கதவுகளுக்கு முன்பும் வீதிகளிலும் தூபம் காட்டினார்கள். தங்கள் கண்ணில் பட்ட திருச்சட்டநூல் ஒவ்வொன்றையும் கிழித்து நெருப்பிலிட்டு எரித்தார்கள். எவரிடம் உடன்படிக்கை நூல் காணப்பட்டதோ, யார் திருச்சட்டத்தின்படி நடந்து வந்தார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்பது மன்னனது கட்டளை. எனினும் இஸ்ரேலருள் பலர் உறுதியாய் இருந்தனர். தூய்மையற்ற உணவுப் பொருட்களை உண்பதில்லை என்று தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டனர். உணவுப் பொருட்களால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வதை விட தூய உடன்படிக்கையை மாசுபடுத்துவதை விட சாவதே சிறந்தது என்று கருதினர். அவ்வாறே இறந்தனர். இவ்வாறு இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அன்பிற்குரியவர்கள், இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பதிலுரை பாடலானது திருப்பாடல் 119. இந்த திருப்பாடலை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்கள் பாட அவர்களோடு சேர்ந்து பாடுவோம். திருப்பாடல் 119. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். 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 உம் திருச்சட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும்போது சீற்றம் என்னை கவ்விக்கொள்கின்றது. தீயோரின் கட்டுகள் என்னை இறுக்குகின்றன. ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன். ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை
நான் கடைபிடிப்பேன். மனிதர் செய்யும் கொடுமையின் நின்று என்னை விடுவியும், உம் நியமங்களை நான் கடைபிடிப்பேன். சரி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. தீயோர்க்கு மீட்பு வெகு தொலைவில் உள்ளது, ஏனெனில் அவர்கள் உம் விதிமுறைகளை தேடுவதில்லை. துரோகம் செய்வோரை அருவறுப்புடன் பார்க்கின்றேன், ஏனெனில் அவர்கள் உம் வாக்கை கடைபிடிப்பதில்லை. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தை 42. பார்வை பெறும் உமதே நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்ற இறை வார்த்தையை தியானிப்போம். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் செல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. லூக்கா நற்செய்தி 18வது பிரிவு, பிரிவு 18 35 43 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கின்றார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவரோ, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவரோ, ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி. நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, மீண்டும் நான் பார்வை பெற வேண்டும். இந்த நாள் நமக்கு விடுக்கின்ற ஒரு அழைப்பு இதுவாக அமைந்திருக்கின்றது. வாழ்விலே ஒவ்வொரு மனிதருடைய பார்வையும் வாழ்வினுடைய அந்த சூழலிலே அல்லது வாழ்வினுடைய ஓட்டத்திலே மாறுபடுகிறது என்பது உண்மையாயிருக்கின்றது. படிக்கின்ற காலத்திலே பல வேளைகளிலே பொருளாதார நெருக்கடியோடு வாழ்ந்து வருகின்ற அந்த சூழலிலே மனிதர்கள் ஒரு பார்வையை பெறுகின்றார்கள். அதே மனிதன் சற்றே வளர்ந்து வேலைக்கு சென்ற பின்னர் பொருளாதார வாய்ப்பு வசதிகள் வருகின்ற பொழுது அவனுடைய பார்வை மாறுகிறது. அவனுடைய நடை, உடை, பேச்சு எல்லாமே மாறுபடுகிறது என்பதை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, சமூகத்தை அவன் பார்க்கின்ற பார்வையும் மாறுபடுகின்றது. அதே வேளையிலே படிக்கின்ற வேளையிலே இருக்கின்ற இளைய சமுதாயத்தைச் சேர்ந்த மனிதன் நல்ல வாய்ப்பு வசதிகளோடு நல்ல உல்லாசமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு அமைந்திருக்கின்ற பொழுது அவனுடைய பார்வை ஒன்றாக இருக்கின்றது. அதே மனிதன் வளர்ந்து பலவிதமான நெருக்கடிகள், சங்கடங்கள், பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள் எல்லாம் வந்து அவன் வேதனைப்படுகின்ற பொழுது அவனுடைய பார்வை மாறுகிறது என்பது உண்மையாயிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வினுடைய ஓட்டத்தை பொறுத்து அல்லது அவனுடைய வாழ்வினுடைய சூழலை பொறுத்து அல்லது அவனுடைய நட்பு வட்டத்தை பொறுத்து மனிதனுடைய பார்வை மாறுபடுகிறது, வேறுபடுகிறது என்பது உண்மையாயிருக்கின்றது. ஆனால் ஆண்டவரோ, அவருடைய பார்வையோ ஒன்றாகவே இருக்கின்றது.
எல்லாரையும் அவர் மனிதனாகவே பார்க்கின்றார். மனித நேயத்தோடையே அவர்களை அணுகுகின்றார். மனித நல்ல இதயத்தோடு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்து செய்ய விழைகின்றார். அவருடைய பார்வை ஒருபொழுதும் மாறாது. அவர் மனிதாபிமானத்தோடையே தன்னுடைய பார்வையை மிக அற்புதமாய் செலுத்துகின்றார். மனித நேயத்தோடு மனித குலம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடையே அவருடைய பார்வை அமைந்திருப்பதை நாம் உணர்கின்றோம். இன்றைக்கு பார்வையற்ற அந்த மனிதன் ஆண்டவரை பார்த்து கேட்கின்றான், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லி. இந்த சமுதாயத்தினுடைய நெருக்கடிகள், சமுதாயத்தினுடைய சூழல்கள், வாழ்வினுடைய ஓட்டங்கள், இவற்றினால் பல நேரங்களிலே மனிதாபிமானம் இல்லாத அல்லது மனித நேயம் இல்லாத அல்லது மனித வாழ்வுக்கு வளர்ச்சிக்கு வித்திடுகின்ற சூழல்கள் இல்லாத ஒரு பார்வையாக நம்முடைய பார்வை மாறியிருக்கிறது என்பதை நாம் உணர்வோமையானால் நாமும் அந்த மனிதனைப் போல ஆண்டவரை நோக்கி கேட்போம், ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். உம்முடைய கண்கள் கொண்டு இந்த உலகத்தை நான் பார்க்க வேண்டும். உம்முடைய கண்கள் கொண்டு இந்த மனித சமுதாயத்தை நான் பார்க்க வேண்டும். உம்முடைய கண்கள் கொண்டு மனிதர்களுக்கு நான் பரிவோடு, இரக்கத்தோடு, கரிசனையோடு அவர்களுக்கு நான் உதவிட வேண்டும். இத்தகைய ஒரு நல்ல பார்வையை எனக்கு மீண்டுமாக தந்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்க விழைவோம். நாம் அத்தகைய நல்ல ஆண்டவருடைய பார்வையை பெற்றவர்களாக, ஆண்டவர் பார்த்த அந்த பார்வையைப் போல நம்முடைய பார்வையும் எல்லாருடைய பார்வையும் மாறும் பொழுது இந்த சமுதாயம் உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமுள்ள நல்ல சமுதாயமாக மாறும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகமே இல்லை. இத்தகைய ஒரு நல்ல உணர்வுகளோடு புதிய பார்வை பெற்றவர்களாக ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு ஆண்டவரது பெயரால் வரவேற்கின்றேன். ஆமென்.